அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம நேற்று பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து மீனை வெட்டிக்கிட்டு இருக்கையில நான் என்ன பண்ணேன்னா, நண்டை வந்து சமைக்கிறதுக்காக உள்ளே போயிட்டேன். நண்டை வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பிரைட்டன் வந்து சமையல் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதனால் சமைக்கிறது எல்லாமே இன்றைக்கி நான் தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நண்டை வந்து சமைக்கிறதுக்காக அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் போயிட்டேன். இப்போ வந்து பிரைட்டன் வந்து மீன் எல்லாத்தையுமே வெட்டிட்டான். வெட்டினதுக்கப்புறமா என்னென்னாக்கி, நம்ம வந்து படகை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டணும். நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்வோம்னாக்கி, நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம படகு நிப்பாட்டுறதுக்கு சிபிஎஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து தெளிவாக பதிஞ்சு வச்சுருப்போம். அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம படகு வந்து நிப்பாட்டுவோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரியா, எந்த படகுகளுக்கும் இடஞ்சு இல்லாமல் நிப்பாட்டுறதுக்காக நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து நண்டை வந்து சமைச்சிக்கிட்டு இருக்க பாருங்கள். நண்டுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நண்டை வந்து கிரேவி மாதிரியே நம்ம இன்றைக்கி சமைக்கிறோம். நண்டை சமைச்சு முடிச்சுட்டு மீன்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி நண்டு கிரேவி, அதோட வந்து மீன் குழம்பு, அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பாடு. சோறு வந்து நம்ம இனிமே தான் நம்ம வந்து சமைப்போம். சோறு ஆக்கி சோறு எல்லாமே சுட சுட தான் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நம்ம கொண்டிருந்தது கஞ்சி மட்டும்தான் கொண்டு வந்திருந்தோம். கஞ்சி வந்து பகல்லே முடிஞ்சிட்டு நம்மளுக்கு, பகலில் வந்து நம்ம வந்து ரெண்டு வேளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெண்டு வேளைக்கு வந்து எல்லாருமே நம்ம சாப்பிட்ற மாதிரி கஞ்சி கொண்டு வந்திருந்தோம். இரவு நேர சாப்பாடும், சாப்பாடு முடிஞ்சதோட நம்ம வந்து தூங்குறதான் நம்மளுக்கு வேலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து மீன் பிடிக்கிற வேலை வந்து காலையில் தான். 6 மணி வரைக்கும் நம்ம வந்து எந்த நிதுமே இல்லை நமக்கு. நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி முழிச்சிட்டு நம்ம வந்து காலையில் 6 மணிக்கு மறுபடியுமே சங்கு வலையை பிடிக்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம படகு வந்து நங்கரம் போட்டு நிப்பாட்ட போகிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு 65 அடி ஆழம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து படகு நிறுத்துறோம். நம்ம நங்கரம் வச்சிருக்க இடத்துல வந்து 65 அடி ஆழம். 65 அடி ஆழத்தில் வந்து நம்ம நங்கரம் வைக்கிறோம்னா, அந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு கயிறு நம்ம போடணும்னாக்கி, கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து 2 மடங்கு கூட போடணும். ஒரு 150 அடி ஆழத்துக்குள்ளே கயிறாவது நம்ம வந்து விட்டால் தான் நம்ம நங்கரம் வந்து சேஃப்டியாக ஒரு இடத்துல நிற்கும். அதனால் நல்ல கயிறுகளை வந்து சரியான அளவில் ரெடி பண்ணி நம்ம வந்து படகு நிறுத்துறதுக்காக அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ
நம்ம படகு நிப்பாட்டுறதுக்கு ரொம்பவே முக்கியமானது இதுதான். நம்ம நங்கூரத்தை வந்து கடலுக்குள்ளே விட்டுட்டாலுமே நம்ம வந்து இந்த கயிறுகளை எல்லாத்தையுமே சரியான அளவில் வந்து நம்ம விட்டு அதை வந்து நம்ம படகுல வந்து கெட்டி வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து படகை வந்து சரியான அளவில் நம்ம வந்து நிப்பாட்டவே முடியும். இப்போ வந்து இந்த கயிறுகள் எல்லாம் சரி பண்ணி நம்ம வந்து படகுல வந்து கெட்டியாச்சு. அதுக்கப்புறமே முக்கியமான வேலை இன்னொரு வேலை இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம படகை வந்து எவ்வளவு இதில் வந்து நம்ம இது பண்ணி நிப்பாட்டினாலுமே நம்ம படகு இந்த இடத்துல கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அதை பார்ப்போம். இப்போ நம்ம நண்டை வந்து ஃபஸ்ட்டே கிரேவி வச்சாச்சு, அதுக்கப்புறமா வந்து குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து சமையல் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே நம்ம பண்ணணும், ஏன்னா சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நண்டு கிரேவியை முடிச்சுட்டு இப்போ குழம்பு வச்சாச்சு, அடுத்ததாக வந்து சோறையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து அதை சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து கடல் மேலே கிடக்கும்போது கூடுதலாகவே நம்மளுக்கு வந்து அதிகமாக பசிக்கும். இப்போ வந்து நம்ம இன்னொரு சேஃப்டியான ஒரு விஷயத்தை நான் சொன்ன பாருங்கள், அதை இப்போ பார்ப்போம். இது வந்து நம்ம லைட்டு, நம்ம படகு இந்த இடத்துல கிடக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த லைட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைட்டுக்கு கடல் மேலே பொறுத்த மட்டும் இல்லை, இரவு ஆயிட்டாலே வந்து ரொம்ப இருட்டாக தெரியும். அதனால் நம்ம படகுல முன்பக்கம் ஒரு லைட்டு, பின்பக்கம் ஒரு லைட்டு, ரெண்டு லைட்டு கட்டிடுவோம். அதுக்கு தான் இப்போ பிரைட் வந்து லைட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். சேஃப்டி 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 முக்கியம். புது லைட் நேரத்தான் வாங்கிட்டு வந்து கிடக்க போறோம். பழைய லைட்டு போற கடப்பு கரை பிடிச்சி போச்சு. சொக்கங்க எப்படி இருக்கு மேல லைட் அப்படின்னு சொல்லிட்டு கடல் மேல வச்சு காலை வாரி விட்டுருச்சுன்னா அதனால வாங்கிட்டு வந்தேன். சோறாக்குறதுக்கு அது என்னது ஒலையா தண்ணியில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் ஒலை வைக்கிறதுக்காண்டி. இப்படிதானே ஏர்போர்ட்ல லைட் வச்சிருப்பாங்க. கம்பல
நம்ம கடலில் கிடக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த லைட்டு. இந்த லைட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நல்லா தெரியும். ரெண்டு பக்கமே நம்ம லைட் வச்சிட்டோம்னா ஒரு படகு வந்து நங்கரம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்றது தெளிவாகவே தெரியும். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டு வர்ற படகுகள்லேருந்து எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு படகு கிடக்கு அப்படின்னு சொல்றது நல்லா தெரியும். அப்படி இருக்கையில் அவங்க வந்து கவனமாக பார்த்து போய்க்கிடுவாங்க. அதுக்காக தான் இந்த லைட்டை வந்து நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி நம்ம படகுல வந்து இப்போ கெட்டியாச்சு. முன்பக்கம் ஒரு லைட்டு, அதே மாதிரியே நம்ம படகுல பின்பக்கம் ஒரு லைட்டு இதில் கட்டிட்டோம். சாப்பாடு தங்கல்ல சும்மா தரமா இன்னைக்கு சமைச்சது பூரா மச்சா மட்டும்தான். நான் தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் எதையுமே. ஏ மல்லிய பொமார் இருக்கு சாப்பாடு குழந்தை இருக்கிற எப்பவும் தெரியும்ல தட்டு இது வந்து நம்மளுக்கு நண்டூர் பக்கம் குழம்பு ஒரு பக்கம் கொழம்பு உப்பு கடல் மேல நல்ல ஒரு தரமான அழகான சாப்பாடு இன்னைக்கு. மீன் குழம்பு அதோட நண்டு கிரேவி ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு கடல் மேல ஒரு தங்கல் கிடக்கிறதா எவ்வளவு வேலைகள் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலியமா எல்லா நண்பர்களுமே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் வீடியோ முழுசா பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்கும்